நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். செய்தியை கேட்க ஆயத்தமாகவும் இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும், அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பான நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட. குறிப்பாக வேதத்தை நேசித்து நம்மை படைத்த தேவனுடைய வழியிலே நடக்க விரும்புகிற உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய செய்தி, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள் என்பதை குறித்த ஒரு செய்தியை தான் நம்ம கேட்க போகிறோம். ஹூ டு யூ லவ்? நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க, அல்லது நீங்கள் எதை நேசிக்கிறீங்க? இந்த செய்திக்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற தியான பகுதிக்கான அந்த வசனம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:1-5 நாம் வாசிக்க கேட்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பிரியமானவர்களே, அந்த வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, சில ஒரு 5 விஷயங்களை மனிதர்கள் கடைசி நாட்கள்ல அன்பு வைக்க மாட்டாங்க, அல்லது அன்பு வைப்பாங்க, இப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, சிலவற்றின் மீது அன்பு வைப்பாங்க, சிலவற்றின் மீது அன்பு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, தற்பிரியரா இருப்பாங்க, லவ்வர்ஸ் ஆஃப் செல்ஃப், அது அன்பு வைப்பாங்களாம். பணப்பிரியரா இருப்பாங்க, லவ்வர்ஸ் ஆஃப் மணியா இருப்பாங்களாம் அவங்க. அது மட்டுமல்ல, நல்லோர் மீது அன்பு வைக்க மாட்டாங்களாம், நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பாங்களாம். அப்போ தன் மீது அன்பு வைப்பாங்க, பணத்தின் மீது அன்பு வைப்பாங்க, நல்லவங்களை அன்பு வைக்காம பகைப்பாங்க. அது மட்டும் இல்லை, தேவ பிரியரா இராமல் தேவன் மீது அன்பு வைக்க மாட்டாங்க, சுகபோக பிரியரா இருப்பாங்க, லவ்வர்ஸ் ஆஃப் பிளஷர். ஸோ இது பெரிய லிஸ்ட் சொன்னாலும், இதில் இந்த எதை நேசிக்கிறார்கள் எதை நேசிக்கல இந்த கடைசி நாட்கள்ன்றது மட்டும் இந்த நாளின் செய்திக்காக நாம் தெரிந்து கொண்டு தியானம் செய்யலாம். ஸோ நம்மளுடைய அன்பு எதன் மீது இருக்கிறது? ஹூம் டு வி லவ், அல்லது ஹூ டு வி லவ், அல்லது வாட் டு வி லவ் அப்படின்ற கோணத்தில் நாம் யாரை அல்லது எதை நேசிக்கிறோம், நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த பவுலடியாரின் எச்சரிக்கையை கொண்டு நாம் இந்த நாளின் செய்திக்காக தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, இது பவுலடியாருடைய இந்த 2 தீமோத்தேயு புஸ்தகம் தான் அவருடைய கடைசி லெட்டர், அல்லது கடைசி நிருபம் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. இதில் இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுவை சில விஷயங்களை சொல்லி காமிச்சு, அவருக்கு புத்தி சொல்லி, அல்லது அவரை வந்து இதிலெல்லாம் நீ ஜாக்கிரதையாயிரு, எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, தீமை நிறைந்தவர்களாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த 3 அதிகாரத்தில் கடைசி நாட்களில் சில மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுகிறார். இது தீமோத்தேயுக்கு அவர் எழுதும் பொழுது இதை சொல்லி காமிச்சு எழுதுகிறார். இதில் அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, நாஸ்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னா, தேவ அன்பை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி, அதற்கு சப்ஸ்டியூட்டாக உலகத்தின் மீது உள்ள சில விஷயங்களை, கார்னல் ஃப்ளஷி திங்ஸ் மீது, அல்லது மாம்சீக விஷயங்களில் அன்பை வெளிப்படுத்துகிறதற்கு அவங்களுடைய போதனைகள் இருக்கும், அதில் நீ ஜாக்கிரதையாக இருன்ற மாதிரியான விஷயத்தை தான் இங்கே சொல்லுகிறார்.
அப்ப வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு வேத புஸ்தகத்தையே மாற்றுவதற்கு சில கூட்டத்தார் முற்படுவார்கள். அப்படிப்பட்டவங்க தான் இந்த நாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உலகத்தை நேசிங்க, உலகத்துல சில விஷயங்களை மாம்சீக விஷயங்களை நேசிங்க, அது பரவாயில்ல, அது செஞ்சா பரவாயில்ல, மனம் போல வாழ்வுன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி விஷயங்கள்ல என்ன பிடிக்குதோ செய்யுங்க, மனசார செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீமையை கூட அப்படியே அவர்கள் போதனையாக போதிக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி இங்க தீமை தூக்கி சொல்லுகிறார். இன்று நாம தியானிக்கிற விஷயம் முதலாவது பாத்தீங்கன்னா, கடைசி நாட்களில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது நிருபத்தில் சொல்லும் பொழுது தற்பிரியராயிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அதை நாம் முதலாவது வேதவசனத்தின் துணை கொண்டு அந்த ஒரு விஷயத்தை தியானிக்க வேண்டும். லவ்வர்ஸ் ஆஃப் செல்ஃப், இது ஒரு பெரிய டேஞ்சர். கிறிஸ்தவம் இதற்கு எதிரானது. உன்னை போல பிறனை நேசின்றதை தாண்டி உன்னை விட பிறனை அதிகமாய் நேசின்றது தான் ஆண்டவருடைய போதனை. ஆனால் நீங்க இங்க பாத்தீங்கன்னா பவுலடியார் எதை குறித்து எச்சரிக்கிறார்னா, தற்பிரியரா இருப்பாங்க, தன்னை மையமாக வச்சே சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, தன்னை வச்சே அவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். எதனாலும் தன் தான் தான், அடுத்தவங்க அதனால பாதிக்கப்படுறாங்களா, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் வருதா, அடுத்தவங்களுக்கு என்ன அதனால கஷ்டம், இதை பத்தியே யோசிக்க மாட்டாங்க. மைசெல்ஃப் மைசெல்ஃப் மைசெல்ஃப், நான் நான் நான், என்னை சார்ந்த விஷயங்களே. அந்த மாதிரியான மக்கள் தான் கடைசி நாட்களில் அந்த மாதிரி சுபாவம் உடையவர்களாக இருப்பாங்கன்னு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். இன்னைக்கு நாம யதார்த்தமா பார்க்கிற மனிதர்கள் இப்படித்தானே இருக்கிறாங்க, தன்னை மையப்படுத்தி கொஞ்சம் அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா தன்னுடைய குடும்பம் அவ்வளவுதான், இவங்களுடைய சுகம் இவங்களுடைய நல்லது இவங்களுக்கு தேவை, ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குதா எனக்கு கொடு எனக்கு கொடு எனக்கு கூடு, இல்ல மிஞ்சி போன ஏன் மனைவிக்கு கூடு, ஏன் பிள்ளைகளுக்கு கூடு, எங்க அப்பாவுக்கு கூடு, எங்க அம்மாவுக்கு கூடு, ஏன் பையனுக்கு கூடு, ஏன் மகளுக்கு கூடு, இவ்வளவுதான். அதை சார்ந்துதான் இன்றைக்கு நம்முடைய உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க அப்படி இருக்க முடியாது. அவர்கள் பிறருக்காக வாழ வேண்டும், பிறரை அவர்கள் நேசிக்க வேண்டும், பிறருக்கு அவர்கள் நன்மை உண்டாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தற்பிரியராய் கடைசி நாட்களில் இருப்பாங்க. ஆர் வி லவ்வர்ஸ் ஆஃப் செல்ஃப், நாம தற்பிரியராய் இருக்கிறோமா என்பதை இந்த நாளின் செய்தியின் மூலமாக நாம் ஆவியானவரின் துணை கொண்டு யோசித்து பார்க்க வேண்டும். வேதவசனம் இதை பத்தி என்ன சொல்லுது, அல்ல சில உதாரணங்கள் இப்படிப்பட்டவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு, அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு வேதவசனத்துல நாம பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தற்பிரியம் என்பது, சுயத்தை நேசிப்பது என்பது பாவத்துல கொண்டு போய் தான் ஒரு மனுஷனை விடும். ஏன்னா சுயத்தை சார்ந்தே சிந்தித்து தன்னுடைய நலன் தனக்கு விருப்பமானது தான் விரும்புகிறது நடக்கணும்ன்றவங்க நிச்சயமாய் பாவத்துல கொண்டு போய் அந்த அவங்களுடைய வாழ்க்கை அந்த சூழ்நிலை முடிந்து விடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாத்தீங்கன்னா ஆபேல் கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம், காயின் தன்னை மையமாக வைத்தே அந்த காரியங்களை யோசிச்சான். நான் கொடுத்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளல, என்னைய விட இவன் கொடுத்ததை தேவன் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு அவன் மீது எரிச்சல். அப்ப தன்னை சார்ந்து அவன் முடிவெடுத்தான், தன்னை சார்ந்து தன்னை நேசித்து அவன் காரியங்களை செஞ்சான், தன் சகோதரனையே கொலை செய்கிற அளவுக்கு போனான். பாத்தீங்கன்னா தாவீது பத்சேபாள இடத்துல பாவம் செய்தது அது தற்பிரியம், தன்னை மையமாக வைத்து அவன் தன்னுடைய அந்த உடலினுடைய இச்சையை தீர்த்து கொள்ளும்படியாக அவன் செய்த ஒரு மிகப்பெரிய பாவம். அது மட்டும் நிக்கல, அதை தாண்டி அவளுடைய கணவனை அவன் கொலை செய்து அந்த பாவத்தை செஞ்சான்றது மிகப்பெரிய பாவத்துல தற்பிரியம் என்பது, சுயப்பிரியம் என்பது, நம்மை வைத்து முடிவெடுப்பது, நம்முடைய ஆசைகளை தீர்த்து கொள்வது, நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய பாவத்துல கொண்டு போய் விடும் அப்படின்றத நாம மறந்துவிடக்கூடாது. ஆகாப் நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டது சுய விருப்பம் அல்லது தற்பிரியத்தின் ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு மனுஷன் தன்னை நேசிச்சான்னா அது மற்றவர்களுடைய நலனை பற்றி, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கிது கிடைக்கலன்றது பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான். தன்னை மட்டுமே நேசிக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குணாதிசயத்தை உடையவனாக இருப்பான். அது ஆபத்தானது, அது கிறிஸ்தவத்திற்கு எதிரானது, அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குணம். வாசிக்கலாம் பாருங்க, என்னாகும் புஸ்தகத்துல 15:38-39:40. நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து
கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல தெளிவாக நம்முடைய தேவன் சொல்றாரு, ஒரு அடையாளமாவே நீ வச்சுக்கோ உன் ட்ரெஸ்லன்றார். இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லும் பொழுது உன் வஸ்திரத்தின் தொங்கலை இப்படி விட்டுட்டு அதுல ஒரு இளநீல நாடாவை அப்படி தொங்க விடு. அது எதற்குன்னா, அதை நீ பாக்குறப்பெல்லாம் அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க, 39 வசனத்துல, நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல். உங்களுடைய இருதயத்துக்கும் கண்களுக்கும் ஏற்றபடி நீங்க நடக்காதீங்க, அது செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றார். அது எனக்கு விருப்பம் இல்ல, ஆனால் என்னுடைய கற்பனைகளின்படி நடங்க, நான் சொல்லுகிறபடி நடங்க என்று சொல்லி சொல்லுகிறார். செல்ஃபிஷ்னஸ், தற்பிரியம், நம்முடைய மனதிற்கு ஏற்றார் போல நடப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்து, தேவனுக்கு பிரியமே இல்லாத குணம். ஆனா பரிதாபமான நிலை என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல மோஸ்ட்லி அநேகர் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கணும், நான் நினைக்கிறது நடக்கணும். ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ், ஐ டோன்ட் கேர் அபவுட் தி சிச்சுவேஷன். எனக்கு சூழ்நிலையை பத்தி என்ன பாதிப்பு உண்டாகுது, மற்றவங்களுக்கு என்ன இடைஞ்சல், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் நினைச்சது நடக்கணும், எனக்கு பிரியமானது கிடைக்கணும். இது தேவனுக்கு பிரியமில்லாத குணம். இதை தான் அங்க சொல்லுகிறார், உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்ணுக்கும். இருதயம் சிலதை சொல்லும், சிலது கண்ணு சொல்றதை கூட கேட்டு நடக்கக்கூடியவங்க இன்றைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. கண்ணில் பார்க்கறதெல்லாம், கண்ணில் படுறது எல்லாமே எனக்கு நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தில் ஆசைப்படுகிறதும் நடக்கணும். இப்படி ரெண்டையுமே நீ என்ன செய்யாத, அதன்படி நடக்கக்கூடாதுன்றதுக்கு அடையாளமாக உன்னுடைய வஸ்திரத்தின் தொங்கல் அதை சார்ந்து ஒரு இளநீல நாடா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்ப எந்த அளவுக்கு பர்டிகுலரா தேவன் அதை வெறுக்கிறார், சுய விருப்பத்தை, இருதயத்தின் விருப்பத்தை, கண்களின் இச்சையை, கண்களின் ஆசைகளை வெறுக்கிறார் என்பதை நாம பார்க்க முடிகிறது. ரோமர் 1:21-24 வசனத்துல, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த செய்தியின் இறுதியாக நாம பார்க்கிற சில விஷயங்கள்ல பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு, ரோமர் 1:21-24 ஒன்றை உறுதியாக வசனமே சொல்லுகிறது, நிச்சயமாக இதை சவாலாக சொல்ல முடியும். தன்னை நேசிக்கிறவங்க, சுய பிரியராக தற்பிரியரா இருக்கிறவங்க தேவனை விட்டு விலகி போவாங்க, அவங்க தேவனுடைய கற்பனைகளையே மீறுவாங்க. அதுதான் வசனத்திலேயே அங்க சொல்றாரு, தெளிவாக சொல்லுகிறாரு பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தே நோ காட், நம்மளையும் கூட தற்பிரியராய் சுய பிரியராக நமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றவங்க நாம தேவனை அறிந்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நாம தேவனை அறிந்திருந்தாலும் நம்ம சிந்தனைகளினாலே, நம்முடைய சிந்தனையினாலே வீணாவும், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அது மட்டும் இல்ல பாருங்க, 24 சொல்றாரு, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர், சோ நம்முடைய இருதயத்துல உண்டாகிற இச்சை, நம்முடைய இருதயத்துல உண்டாகிற விருப்பம், இதை சார்ந்து வாழ்பவர்கள் அவங்க மோசமான நிலைமைக்கு போவாங்கன்னு வசனம் எச்சரிக்கிறது. தேவனை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிரிஞ்சிருவாங்க, நான் நினைக்கிறது நடக்கணும், எனக்கு பிரியமானதுதான் அப்படி வாழ்க்கை தான் அமையணும் அப்படின்றவங்க, பொறுத்து கொள்ளாதவங்க, தாங்கி கொள்ளாதவங்க, சகித்து கொள்ளாதவங்க, அட்ஜஸ்ட் பண்ணாதவங்க, எல்லாரும் இப்படிப்பட்ட கேட்டகரியில தான் இருக்காங்க. அதெல்லாம் எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குங்க, அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றதுல ஒரு பெருமை இன்னைக்கு எல்லாரும் அப்படி பேசுறதுல. வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு இடரலா இருக்கும்னாலே நீ சிலதை செய்யாதன்ற அளவுக்கு சொல்லுகிறார். அப்ப அந்த அளவுக்கு வேத வசனம் நம்மகிட்ட எதிர்பார்க்கும் பொழுது நாம இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ், எனக்கு வேண்டியதுக்கு நடக்கணுங்க அவ்வளவுதான், எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. நல்லவைகளுக்கு வைராக்கியம் பாராட்டுவது தப்பு கிடையாது வசனம் சொல்லுகிறது,
ஆனால் இப்படிப்பட்ட உலகத்து விஷயங்களுக்கும் சாதாரணமான காரியங்களுக்கும் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் உண்டாகுது, மற்றவர்களுக்கு அது துன்பமாக அமையுது அப்படின்னா நாம் மாறுவதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களை, இறுதியாக வேதவசனம் சொல்லுகிற ஒரு ஒன்று ரெண்டு வசனங்களை பார்த்து நம்ம நிறைவு செய்ய இருக்கிற இந்த செய்தியை பிலிப்பியர் 2:3-4 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு சபைகளுக்குள்ளும் இந்த மாதிரியான வியாதி வந்துருச்சு. தற்பிரியம், சுய விருப்பத்தின்படி நடக்கிற விஷயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்றதில்ல, ஒரு குடும்பமும் இன்னொரு குடும்பமும் அட்ஜஸ்ட் பண்றதில்ல, ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டமும் அட்ஜஸ்ட் பண்றதில்ல. அவங்க விரும்புறபடி நடக்கணும், எனக்கு பிரியமா நடக்கணும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாதீங்க, தாழ் மன தாழ்மையினால மற்றவங்களுக்கு விட்டு கொடுங்கன்றார், மற்றவங்களை உங்களை கூட மேன்மையா நடத்துங்கன்றார். அப்ப இதெல்லாம் போதனையாவே இருக்கட்டுமா, நம்ம வாழ்க்கையில வர வேண்டாமா? தன்னை சார்ந்த எல்லா விஷயத்தையும் செய்வது, இது எல்லாமே செல்ஃப் லவ், செல்ஃப் பிரைடினுடைய வெளிப்பாடு, சுய அன்பு, சுய பெருமையினுடைய வெளிப்பாடு. இது நம்ம இடத்துல இருக்க முடியாது. நாம் பிறரை நேசிக்கணும், நாம தாழ்மையா இருக்கணும், நாம விட்டு கொடுக்கணும், நாம் தற்பிரியராய் இருக்க முடியாது. தேவன் தாமே இந்த குணத்துல நாம் வளர்ந்து பிறகு நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் தற்பிரியராய் இல்லாமல் மற்றவர்களுடைய நலனுக்காக, மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காக, பலவீனர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை தாங்கி ஆதரிக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, பிலிப்பியர் 2:4 கருத்து என்ன? மீண்டும் ஒரு முறை கேள்வியை கவனமாக கவனிங்க. பிலிப்பியர் 2:4 கருத்து என்ன? இதற்கான பதில தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தெய்வம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.